உச்சி முதல் உள்ளங்காலம் வரை கிர்னு ஒரு விதமான மின்ட்டு பரவும். அந்த சக்தியில் சுவாச அடைப்பு, சுவாச கோளாறு, நரம்பு தளர்ச்சி, நரம்பு சம்பந்தப்பட்ட நோய், வாதம், இதுக்கெல்லாமே வந்து இந்த பிரண்டையை சட்னி பண்ணி சாப்பிடணுன்றாங்க. இந்த பிரண்டையில் கல்ப முறையில் உப்பு செய்யலாம்ங்கிறது சித்தர்கள் குறிப்பு. அதுக்கப்புறம் ஆசன வாயில் வரக்கூடிய அத்தனை விதமான வியாதிகளையும் இது, அதாவது வியாதி வந்துட்டால் அதுக்கு வேறு மெத்தடு, வர்றதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஏதாவது ஃபைல்ஸ் வரப்போகுது, அல்லது வைரஸ் இருக்குது, அல்லது டாய்லெட் பிரச்சனை இருக்குது, இல்லை நரம்பில் பிரச்சனை இருக்குன்னா அதையும் வந்து சுத்தமாகும். இப்படிப்பட்ட அற்புதமான மூலிகையை நீங்கள் ஓதிமலையில் பார்த்துட்ருக்குறீங்க. அதுக்கப்புறம் இந்த பிரண்டையோட இலையை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி தேங்காய் போட்டு நல்லா வணக்கி இதை வந்து ஒரு சட்னியாக செய்யலாம். இது ஒரு மெத்தேடு. அதுக்கப்புறம் வந்து இந்த பிரண்டையை உள்ள சதையை எடுத்து கொஞ்சம் புளி வைக்கணும். பிரண்டை வந்து காரமாக இருக்கும், அதாவது அரிப்பு தன்மை உடையது. புளி வச்சிங்கன்னா அது போயிடும். இந்த சதையை எடுத்து புளி வச்சு, கொஞ்சம் தேங்காய் வச்சு, கொஞ்சோண்டு புதினா வச்சு அப்படியே அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அன்றாட சமையலுக்கு தக்காளி ஒன்று சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். இது வாதம், பித்தம், சிலைத்துமன் போன்ற நோய்களை தீக்கும். அது மட்டும் இல்லை, சிலருக்கு வந்து நல்லா கவனிங்க, சிலருக்கு வந்து எச்சி தூக்கத்தில் வந்து உங்களுக்கு கடவாயில் வந்து எச்சி ஓடி இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா உங்களுக்கு நரம்பு பதைக்க போகுது அப்படிங்கிறத உங்கள் உடம்பு சிக்னல் கொடுக்குதும். உங்களுக்கு ஒரு பக்கம் வாதம் வரப்போகுது அப்படிங்கிறத சிக்னல் கொடுத்துக்கு தான் இந்த எச்சி கசிவு. அப்படிப்பட்ட இருக்கிறவங்க அந்த நோய் வரப்போகுது, அல்ல வந்தவங்களுக்கும் அப்படி சிக்னல் கொடுக்கும். அதிலிருந்து நீங்கள் முழுமையாக விடுபடணும்னா இந்த பிரண்டை சட்டினி, அதுக்கப்புறம் பிரண்டை ரசம். இந்த பிரண்டை இலையை எடுத்து நல்லா இது கூட வந்து கொஞ்சம் கோவத்தலை வச்சுக்கலாம், பனத்தக்காளி கீரை வச்சுக்கலாம், கொஞ்சம் புதினா தலை வச்சுக்கலாம், வெத்தலை கூட ஒன்று வச்சுக்கலாம். இந்த தலைகளில் கூட பிரண்டை தலையை சேர்த்து நல்லா மிளகு வச்சு, பூண்டு வச்சு, சீரகம் வச்சு, ஒரு துளி மஞ்சள் வச்சு அரைக்கணும். அரைச்சி இது சாரா கன்வெர்ட் பண்ணி தண்ணீர் கொஞ்சம் எடுத்து உள்ளே மிக்ஸ் பண்ணி நம்ம ரசம் மாதிரி கொதிக்க வைக்கணும். உப்பு அளவாக போட்டுக்கலாம். ஆக அற்புதமாக இருக்குங்க. ரெண்டு தடவை சோறு போட்டு சாப்பிட்டிங்கன்னா நாலு தடவை சாப்பிட்லாம். அதான் இதை வந்து மருந்தாக இருக்கணும். அதாவது அந்த தலை ரசம், அந்த தலை ரசத்தில் மூலிகை ரசம் என்று சொல்லக்கூடிய தலை ரசத்தை ஒரு டம்ளர் அப்படியே சாப்பிடுங்க. அப்புறம் சாதத்தில் போட்டு சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பசிச்சு அப்படிச்சுன்னா மோர் போட்டு சாப்பிடுங்க. அன்றைக்கிங்க நீங்கள் காரம், மசாலா ஐட்டம், அப்புறம் இந்த அசைவ ஐட்டம்லாம் சாப்பிட்டு இந்த பிரண்டை ரசத்தை வந்து மருந்தாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா நடக்காது. இந்த முழுக்க முழுக்க இந்த நோய் தீரணும், வாத நோய் தீரணும் அப்படின்னாக்க இதை முழுக்க முழுக்க இட்லிக்கு சட்னி பண்ணிவிட்டு இந்த தலையை வந்து ரசம் வைக்கணும். இந்த மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து ஒரு மூலிகை ரசம் சமையல். மூலிகை சமையலை பற்றி நாம் பார்க்கணும் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை சமையலையும் சொல்கிறோம், மருத்துவ குணத்துக்காகவும் சொல்கிறோம். இந்த பிரண்ட தலையை நீங்கள் எடுத்து இது கூட கோவத்தலை வச்சிரு, அல்லது மனத்தக்காளி கீரை வச்சு. நாங்கள் டவுன்லலாம் இருக்கிறோம் சார், எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்குறவங்க சப்போஸ் மருந்து கடையில் கேளுங்க, கிடைக்கலையா எங்கிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம் சமையலுக்கு தேவையான. கிடைக்கிறவங்க வாங்கிக்கோங்க, வாங்கி உபயோகப்படுத்துங்க, இல்லை வீட்டிலே பச்சையாக கிடச்சா செய்யுங்க. உங்கள் வீட்டு முன்னாடியே கீரை ஏதாவது பயிரிட்டிருந்தா அந்த கீரையில், அதாவது முக்கியமாக மனத்தக்காளி கீரை இதுக்கு நல்லது. மனத்தக்காளி கீரையும் இதையும் எடுத்துக்கிறோம். முடிஞ்சால் கொஞ்சம் முருங்கைக்கீரை கொஞ்சம் கொஞ்சம் வச்சு அரைக்கிறீங்க, அரைச்சி அதை வந்து சாறு எடுக்கிறீங்க, அது கூட நீரை கலக்கிறீங்க, ஒரு துளி புளி போடுறீங்க, தக்காளி போடுறீங்க, நல்லா கரைக்கிறீங்க, அதுக்கப்புறம் ரசம் செய்வது போல் கொதிக்க வச்சு இறக்கிறீங்க. இதுதாங்க மெத்தேடு. இந்த ரசத்தை அப்படியே வெறு வாயிலையும் குடிக்கலாம். வெறு வயிற்றில் மதிய உணவில் நல்லா ரைஸை போட்டு நல்லா 5-20 அரிசி நல்லா ஹைஜானிக்காக இருக்கும் அப்படி போட்டு அப்படி அந்த ரசத்தை ஊற்றி கரைச்சி அந்த பிரண்ட சட்னியை தொட்டு சாப்பிட்டா அத்துக்கிட்டு போயிடும் எல்லா நோயும் உங்களுக்கு. இந்த வாதம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் சவால் விட்டு சொல்கிறேன், இந்த ரசத்தை பண்ணி சாப்பிட்டுட்டு வாங்க. இந்த வாதத்தில் வந்து பாதிக்க போகுது அப்படின்னா நான் சொல்லிட்டேன், வாதம் யாருக்கு வரப்போதும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். அறிகுறி மருத்துவத்தில் குதிங்காலில் வலி ஏற்படும், குதிங்காலில் இந்த இடத்துல ஒரு வாயு பிடிச்ச மாதிரி வலி ஏற்படும் ஒன்று. அதுக்கப்புறம் நரம்பு இந்த இடத்துல என்னைக்காவது ஒரு நாளைக்கு கரண்ட் ஷேக் அடித்த மாதிரி வின்னு அப்படி துடிக்கும், அப்படி துடிக்கும் வின்னு அப்படின்னு மின்னல் அடித்த மாதிரி துடிக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அறிகுறி. ஒரு 10 தடவை அறிகுறி கொடுத்து தான் நம்மளை வந்து சரண்டர் பண்ணும். அதுக்கப்புறம் தூக்கத்தில் எந்திரிச்சு வர்றப்போ திடீர்னு உங்கள் காலை வந்து திடீர்னு உடனே எட்டு வைக்க முடியாது, ஒரு விதமான வலியை கொடுத்து அப்புறமா வந்து நாம் எட்டு வைப்போம். அதுக்கப்புறம் வந்து
இந்த பிக்ஸு மாதிரி சன்னி மாதிரி தாயோ தந்திக்கையோ இருந்துச்சுன்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து கால் வந்து மரத்து போயிடும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிக்னல், உங்களை வந்து நான் தாக்க போகிறேன்னு. அதுக்கப்புறம் தூக்கத்தில் வந்து இந்த எச்சி ஒழுக்கும். அப்போ இப்படியெல்லாம் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு இந்த நோய் வராமல் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பிரண்ட சட்னி வச்சு சாப்பிடணும், பிரண்ட ரசம் வச்சு சாப்பிடணும். உண்மையிலே ஒருத்தர் நல்ல ஆன்மீகவாதியாக இருப்பார், பெரிய ஆளாக இருப்பார், அவரை பார்த்துக்கிறதுக்கு நேரம் இருக்காது, ஆள் இருக்காது. அப்படி இருந்தால் ஒன்று எங்ககிட்ட வந்து நீங்கள் இருந்து இந்த மூலிகை ரசத்தை சாப்பிட்டு குணப்படுத்திக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் இடத்துக்கு எங்களை கூப்பிட்டு சில நண்பர்களோட இந்த மூலிகை சமையலை நாம் சமைச்சு கொடுத்தோம்னா உங்களுக்கு அப்படி உங்களுடைய நோய்களை, அந்த வாத நோய், இந்த மாதிரி ஒரு பக்க வாதம், இதெல்லாம் வந்து நீங்கள் பூரணமாக வந்து குணப்படுத்திக்கலாம். அதனால் வந்து இந்த உடம்பை காயக்கல்பமாக்குற முறைகளையும் நாம் மூலிகை சமையலை பற்றியும் பார்த்தோம். இந்த நல்ல செய்திகளை நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பகிர்ந்துக்கங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் பட்டனை அமுத்தணும். இந்த நல்ல பல அரிய தகவலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.